இந்த வீடியோவில் தேமுதிக கட்சித் தலைவரான கேப்டன் விஜயகாந்தின் தமிழ் உடைவெளி பற்றின ஒரு தகவலைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஒரு அரசியல் கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் பேசும்போது இங்கே கூட்டணி பற்றி பேசுகிறார்களே தவிர தமிழர்களை பற்றி யாருமே பேசுவதில்லை. இலங்கையில் 2 கோடி இருந்த தமிழர்களில் இன்றைக்கு வெறும் 30 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள் என்றால் இதற்கு தீர்வு தான் என்ன? வாரம் ஒரு போராட்டம், உண்ணாவிரதம் என்று இருந்துவிட்டால் தீர்வு வந்துவிடுமா? 25 வருட போராட்டத்திற்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. சாதாரணமாக ஒரு கிராமத்தில் தேர்தலை புறக்கணித்தால் ஓடி வருகிறார்கள். என்ன குறை என்று கேட்கிறார்கள். அப்போது எங்கள் ஊரில் குடிதண்ணீர் இல்லை, சாலை வசதி இல்லை என்று சொன்னால் உடனடியாக போட்டு தருகிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், தேர்தலை புறக்கணியுங்கள். இலங்கையில் இருக்கிற தமிழன் அழியக்கூடாது. நான் ஏன் எப்படி குரல் கொடுக்கிறேன்னா, மலையாளி சாகலை, பஞ்சாபி சாகவில்லை, சிங்கு சாகவில்லை, ஆனால் சாகிறதெல்லாம் தமிழன் தான். அதனால் தான் நான் குரல் கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன். உண்மையான சுதந்திரத்தை தமிழர்களுக்கு வாங்கி கொடுக்க யாராவது முன் வந்தார்களா? கலைஞர் முதல்வராக இருந்தபோது பிரணாப் முகர்ஜியை போய் சந்தித்தார். 3 முறை இலங்கை தமிழர்களுக்காக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார். என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே நடக்கவில்லை. கூட்டணி கட்சின்னு சொல்வாங்க, ஆனால் எந்த நல்லதையும் தமிழர்களுக்கு செய்ய மாட்டார்கள். அதனால் தான் தமிழ் உணர்வோடு இருங்கள் என்று நான் சொல்லி வருகிறேன். தமிழர்களுக்காக யார் போராடினாலும் அவர்கள் பின்னாடி நான் இருப்பேன். தமிழர்களுக்கு எங்கு ஒரு பிரச்சனை என்றாலும் எந்த வலையை இருந்தாலும் போட்டுவிட்டு நான் ஓடி வந்து கொண்டே இருப்பேன். தமிழர்களுக்காக உண்மையான உணர்வுடன் வாழ வேண்டும், போலித்தனமாக வாழ மாட்டேன் என்கிறார் கேப்டன் விஜயகாந்த். Press the bell icon on YouTube app and never miss another update.